வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்குறது ஜிஞ்சுவா புல். இதனோட இன்னொரு பேர் வந்து மார்வல் கிராஸ் என்று அழைக்கப்படுவார்கள். இதனோட சயின்டிஃபிக் நேம் வந்து தாவர பெயர் டைசாந்தியம் அன்னுலேட்டம். இது கால்நடைகளுக்கு எளிதான முறையில் ஈஸியாக பராமரிச்சு நம்ம இது கிரீன் ஃபோடர்னா நம்ம கொடுத்துக்கலாம். இது பலமுறை அறுவடை திறன் கொண்டது. இது எளிதான பராமரிப்பு. இயற்கையாகவே ஒரு இடத்தில் ஏழு டைம் வரைக்கும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். மொத்த ஆண்டு காலம் இது 4 வருடம் வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஈல்டு கிடைச்சிட்டே இருக்குங்க. இது உழுத சமவெளியில் நம்ம நடவு செய்யலாம். திறந்து பாய்ச்சலாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அதாவது ரிட்ஜன் ஃபெரோ மாதிரி நம்ம மக்காச்சோளத்தை கால் பிடிக்கிற மாதிரி நெட்டுக்கணுங்க. மற்றது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரிங்க்லரு, ட்ரிப்பு, ரெயின்கன் இதுக்கெல்லாம் நம்ம 6 அடிக்கு எல்லாத்துக்குமே 4 மெத்தடுக்குமே அதாவது பயிருக்கு இடைவெளி 6 அடியாகவும் ரோவுக்கும் 6 அடி இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவு பண்ணிக்கணும். இது வெங்காயத்தோட நாட்டு நம்ம எந்த மாதிரி நடுறோமோ அதை மனசில் கொண்டுக்கிட்டு அதுக்கு என்ன பிரின்சிபலோ அதே மாதிரி இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்தியாவில் இது எங்கு வேண்டுமானாலும் பயிர் செய்யலாம். இது நம் நாட்டில் இப்போது அதிகமாக விரும்பப்பட்டு பயிரிடக்கூடிய ஒரு பயிர் வகைங்க. இது 1 சென்ட்டுக்கு 200 அந்த புல் தண்டு வேணுங்க. அதாவது ரூட் அந்த டிப்ஸு 200 தண்டு வந்து நம்மளுக்கு 1 சென்ட்டுக்கு வேணும். அடுத்தது நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீர்ப்பாசனம் பண்ணி தான் நம்ம நடவு பண்ணிக்கணும். அதாவது நல்லா சகதியாக அது சகதி ஆக்கிட்டு அப்போ வந்து நம்ம அதனோட ரூட் டிப்பு நெட்டுட்டு ஒரு இதில் நடும்போது நம்ம 2-3 ரூட் டிப்பு நம்ம அப்படி நெட்டுக்கிறோம். நெட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம தண்ணி பாய்க்கிறோம். அது வந்து உயிர் பாசனம் அப்படின்றது. இதில் சொட்டு நீர் பாசனம், திறந்த வெளி பாசனம், தெளிவு நீர் பாசனம் மற்றும் மலை தூக்கி பாசனம் இது 4 மெத்தடுமே இதுக்கு ஃபாலோ பண்ணால் 4 சக்சஸிவாக அமையும். எந்த பாய்ச்சல்னாலும் இதுக்கு சரிதாங்க. முதல் அறுவடை 60 நாட்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து 25 நாளைக்கு ஒரு டைம் நம்ம கண்டினியூவாக ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இது ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிறந்த மற்றும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய தீவிர புல் தாங்க. இது கலப்பு மேய்ச்சலுக்கு அதாவது நம்ம வேஸ்ட்லேண்டில் போட்டுட்டு கலப்பு மேய்ச்சலுக்காகவும் இதை விட்டுடலாம். ஓப்பன் அதாவது ஓப்பனாக வந்து ஃப்ரீ கிரேசிங்காகவும் இதை பயன்படுத்திக்கலாங்க. அடுத்தது இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு 2.6 முதல் 10.4 வரைக்கும் இதில் இருக்குங்க. ஆவரேஜாக 4.6 வரைக்கும் அதை என்ன குறைஞ்சாலும் 4.6 வரைக்கும் இதனோட ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க. இதுக்கு இதனோட செரிமான வரம்பு 28-47% வரைக்கும் இருக்கும். அதை ப்ரோட்டீன் தன்மை அந்தளவுக்கு இருக்கும். 28-47% வரைக்கும் இருக்குங்க. இது செம்மறியாடு, முயல், வெள்ளாடு, மாடு, எருமை, குதிரை மற்றும் கோழிகளுக்கு சிறந்த தீவனம் தாங்க. சராசரியாக இந்த நம்ம 2 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1, நம்ம ட்ரைலாண்டு நம்ம ஓப்பனாக வந்து நம்ம போட்டுறோம். மலையை மட்டும் நம்பி நம்ம போடும்போது அவங்களுக்கு 30 டன் வந்து 1 வருஷத்துக்கு ஈல்டு கிடச்சிருங்க. அடுத்ததாக நல்லா ப்ராப்பராக இரிகேஷன் பண்ணுறோம், தண்ணி பாய்க்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 50-60 டன் 1 வருஷத்துக்கு 1 ஏக்கர் லேண்ட்லேருந்து வந்துடும் அப்படின்றது இது குறிப்பிட்டு சொல்லலாம். இது தேவைப்பட்ட விவசாயிகள் கீழக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்கில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஃபர்தராக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நன்றி நேர்களே.